இங்கே வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சங்குக்குள்ளே இருக்க ஒரு கிராபு நண்டு, சங்குக்குள்ளே ஒரு நண்டு, அதாவது செத்த செத்த சங்கை வந்து ஒரு நண்டு வீடு மாதிரி ஆக்குபை பண்ணிடுச்சு. அதோட ஷெல்லு மணி ஆக்குபை பண்ணி அது பாட்டுக்கு நாந்து ஓடுது. ஸோ இப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதாச்சும் ஒரு ப்ரிடேட்டர் அட்டாக் வந்துருச்சுன்னா அது வந்து அந்த சங்குக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறோம். அந்த எடிமி போனதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வரும், அப்புறம் அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணும். ஸோ நான் வந்து நாங்கள் இங்கே இருக்கேன்றது தெரியாமல் அது எங்கள் பக்கத்துலேயே வந்துருச்சு. நாங்கள் இருக்கோம்னு தெரிஞ்சால் உள்ளே போயிடும், தலையை மறைச்சி உள்ளே கூட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறோம். பாருங்கள், ஒரு செத்த சங்கையை கூட்டாக மாற்றி அது ஏதோ ஒரு ஃபுட்டு தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட போடியம் அதாவது லெக்ஸை வந்து அசைச்சிக்கிட்டு இருக்கு, கீழே வந்து ட்ரம்மு மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அதோடய பிஹேவியர் பேட்டர்ன் படி ஒன்று அதோடய ஃபுட்டை தேடிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் கூட ஒரு எறும்பு போகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறையா எறும்பு இருக்கிறதுனால அதை சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துருச்சு, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ வீடியோ கிளாரிட்டி இல்லாதனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணதுனால. அவளுக்கு ஃபுட்டு மாட்டு தான் தெரில. ஃபுட்டு தப்பிச்சிருச்சு. ஸோ பொதுவாக கிராபுக்கு வந்து கண் மட்டும் தனியாக தெரியும், கண் மட்டும் மேலே தனியாக வரும். பாருங்கள், இவ்வளோ பெரிய ஷெல்லை தூக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு, கஷ்டம்தான். நம்மளாம் நோக்கி தான் வருது இப்போ. ஸோ அதோட ஃப்ரண்ட் சைடு போய் பார்ப்போம் என்ன பண்ணுது. என்னோடய கையசைவு தெரிஞ்சோன்னே அது பேக் வாங்குது. எத்தனை காலில் நடக்குது? 1 2 3 4 5 6 ஆறு காலில் நடக்குது. பொதுவாக இன்செக்ட் வந்து ஹெக்ஸா போடான்னு சொல்லுவாங்க, அதாவது ஆறு லெக் இருக்கும். போடுனா கால், ஹெக்ஸானா ஆறு, ஆறு கால் இருக்கும். ஆனால் கிராப் வந்து ஹெக்ஸா இன்செக்ட்ஸில் வராது, ஆர்த்ரோபோடாவில் வரும். ஸோ ஆர்த்ரோபோடாவில் ஒரு கிளாஸாக இன்செக்டாக, இது ஆர்த்ரோபோட்னா பல கால்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு கால் இருக்குதுக்கு. ஓகே, கூகுள் பண்ணி பார்ப்போம் இது என்ன ஸ்பீசிஸ்னு. அநேகமாக அந்த ஸ்பீசிஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ரிசர்ச் ஆர்டிக்கல் பார்த்தா இதை பற்றி தெரியும். இருந்தாலும் இன்னொன்று, இன்செக்டில் மட்டும் லட்சக்கணக்கான ஸ்பீசிஸ் இன்னும் ரெக்கார்ட் பண்ணாமலே இருக்காங்க. ஏன்னா இன்செக்ட் வந்து டைவர்சிட்டி ஜாஸ்தி, நம்ம என்ன தான் ரெக்கார்ட் பண்ணாலும் அடுத்தடுத்து அதுக்கு எவல்யூஷன் ரேட்டும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதாவது ஸ்மால் சைஸ்டாக இருக்கிறதுனால, அதே மாதிரி என்விரான்மெண்ட்டு அடாப்டேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால. ஓ, இங்கே இன்னொரு சங்கு, இன்னொரு கிராபு. வாவ், இது கிட்டத்தட்ட வேறு ஸ்பீசிஸ், அதுக்கும் இதுக்கும் கலரேஷன் ரொம்ப வித்தியாசம் வேரியாக இருக்குது. ஸோ என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அதேமாக அது ஃபுட்டு சென்ஸ் பண்ணிச்சான்னு தெரில, என்னோடய கையசைவை பார்த்து அப்படியே பேக் வாங்குது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம அசையாமே இருந்தோன்னா அது இங்கேயே இருக்கும், நம்ம அசைஞ்சிட்டோன்னா சுதாரிச்சுட்டு போயிடும், அது எஸ்கேப் ஆயிரும். பரவாயில்ல, இங்கே செத்துங்கிற சங்கெல்லாம் இது கூட எடுத்து இதோட சங்கோட சண்டை போடுங்க. ஓ வாவ், இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இன்னொரு கிராபோட சண்டை போடுது. ஸோ நான் டெக்ஸ்ட் புக்கில் படித்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அதுக்கு காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க,
பொதுவாக அந்த மணி இன்வெர்டிப்ரேட்ஸ்க்கு வந்து காம்படிட்டிவ் இருக்காது, பட் கொஞ்சம் பெரிய அனிமல்ஸாக இருக்க இருக்க காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிரும். இதுக்கு பேர் ஈக்கோலாஜிக்கல் நிச்சயன்னு கூட சொல்லுவாங்க. நிச்சயம் அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸோட ஒரு ஹேபிட்டட் மட்டும் இல்லை, அதோட ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்கோலாஜிக்கல் நிச்சயவை பேஸ் பண்ணி இதுக்கு சண்டை வரும், அதிகமாக சண்டை வரும். ஒரே ஸ்பீசிஸாக இருந்துச்சுன்னா சண்டை வராது, அதுக்கு மியூச்சுவலிசம் இருக்கலாம். வேறு வேறு ஸ்பீசிஸாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான போட்டி நிலவும். ஸோ இதான் ரூல் ஆஃப் தம்ப், அதாவது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். சார் அங்கே வச்சுருந்தோம்ல சார், அதை காணா சார், அது ஓடிடுச்சு போல சார். அங்கே ஒரு கிராப் ஸ்பீசிஸ் வச்சுருந்தோம். ஸோ தேங்க்யூ சார், சார் தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க.